கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏதேன் தோட்டத்து ரகசியங்களும் ஆயிரம் வருட அரசாட்சியும் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து வேத வசனங்களின் அடிப்படையிலே காரியங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆறாவது பாகத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்க தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல ஆதியாகம புஸ்தகம் 3:1-3 வரைக்கும் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இந்த 3 நாம் பார்க்கும் பொழுது சர்ப்பம் தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஒரு கேள்வியை ஏவாளிடத்தில் கேட்கிறது. அது கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதற்கு ஸ்திரீ என்ன பதில் சொல்கிறார் என்றால், நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம் என்று சொல்லவில்லை. நன்றாக கவனிப்போம். ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள், சர்ப்பத்தை பார்த்து ஏவாள், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். சகல விருட்சங்களின் கனி என்று அங்கே அந்த சகல என்கிற வார்த்தையானது வரவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 2:16 நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் என்று சொன்னார். அவரும் சகல என்கிற வார்த்தையை சொல்லுகிறார், சர்ப்பமும் சகல என்கிற வார்த்தையை சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஏவாள் சகல என்கிற வார்த்தையை விட்டுவிட்டாள். ஆனால் அதே நேரத்தில் அவள் அந்த பதிலிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறாள், அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், ஒரு விஷயத்தை அல்லது ஒரு சாப்பாடை நாம் சாப்பிடுகிறோம் என்றால் முதலில் நாம் தொடுவோம், அதற்கப்புறமாக சாப்பிடுவோம். கையால் தொடுவோம், எடுப்போம், சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் தேவன் அப்படி சொன்னாரா? தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 2:16 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமேறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று மட்டும்தான் சொன்னார். தொடுவதை பற்றி அங்கே சொல்லவில்லை. ஆனால் இங்கே ஸ்திரீயானவள் தொடுவதை குறித்து அங்கே பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதாவது சகல என்கிற வார்த்தை அங்கே மிஸ் ஆகிவிட்டது, தொடுதல் என்கிற வார்த்தை அங்கே கூட்டி சொல்லப்பட்டு விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயல்பாக ஏவாளுடைய இருதயத்திலே கூட்டி குறைத்து பேசுதல் என்பது இருந்திருக்கிறது. இந்த ஒரு தவறை அந்த சர்ப்பமானது ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டது, ஒரு காரணியாக உபயோகித்து கொண்டது. பாருங்கள், இதிலே ஆதாமின் தவறு போதிக்கிறதிலே ஆதாமின் தவறா அல்லது புரிந்து கொள்ளுதலிலே ஏவாளின் தவறா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முழு தவறுமே ஆதாமிடத்தில் மேலே தான் இருக்கிறது. முந்தின ஆதாமாகிய அந்த மனுஷன் போதிப்பதிலே சிரத்தை எடுத்து போதித்திருக்க வேண்டும். ஒருவேளை ஸ்திரீ பலவீனமான பாண்டமாக இருக்கும் பட்சத்தில் புரிந்து கொள்வதிலே தவறுகள் இருந்திருந்தால் அதை மறுபடி போதித்து அதை சீர்திருத்தி இருக்க வேண்டும். இரண்டு பேருக்கும் இடையில் பரஸ்பர ஐக்கியம் எப்படி இருந்தது என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஏவாளிடத்தில் சர்ப்பம் பேசின பொழுது ஆதாம் எங்கு இருந்தான் என்பது தனியாக நமக்கு சொல்லப்படவில்லை. அவனும் பக்கத்தில் இருந்திருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாகவே சர்ப்பம் ஆதாமையும் பார்த்து பேசியிருக்க வாய்ப்புண்டு, அல்லது ஏவாள் உடனே ஆதாம் இடத்துல கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த இடத்துல ஆதாம் இல்லை என்பதை நாம் அனுமானிக்க முடிகிறது. அது 100% உண்மையாகவும் இருக்கக்கூடும். ஆனால் ஒன்று, போதிப்பதிலே ஆதாம் தவறு செய்தார், புரிந்து கொள்வதிலே ஏவாள் அங்கே தவறு செய்தாள் என்பதை நாம் மறுக்க முடியாது. தீத்து புஸ்தகம் 2:4-5 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது கிறிஸ்துவின் அந்த பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் அந்த ராஜ்யத்திலே ஜீவிக்கிறவர்களாக நாம் ஸ்திரிகளை குறித்து வாசிக்கும் பொழுது, ஸ்திரிகள் என்ன பண்ணணுமா? தீத்து புஸ்தகம் 2:4-5, தங்கள் புருஷரிடம் தங்கள் பிள்ளைகளிடம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தங்கள் புருஷர் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், வீட்டில் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பார்த்தீங்களா?
இந்த காரியங்கள் எதையுமே அந்த ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயான அந்த ஏவாள் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் வீட்டிலே தரித்திருக்கவில்லை, சரிதானுங்களா? அவள் தனியாக ஊர் சுற்ற போகிறது மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. தெளிந்த புத்தியில்லை. ஒருவேளை ஆதாம் இந்த வேத வசனங்களை ஒருவேளை சொல்லியிருந்தால், அந்த கனியை குறித்து எச்சரிப்பு கொடுத்திருந்தால், அந்த ஒரு தெளிந்த புத்தியோடு இருந்திருந்தால், அதே போல் தன்னுடைய புருஷனிடத்தில் அன்புள்ளவளாக இருந்தால், தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால், அந்த ஏவாள் அப்படி இருந்திருந்தால் இந்த பாவம் நுழைந்திருக்க வாய்ப்பில்லை. அதைத்தான் பிந்தின ஆதாமாகிய இயேசுனுடைய ராஜ்யத்திலே ஒரு உபதேசமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தீத்து புஸ்தகம் 2:4-5 ஒரு பெண், ஒரு திருமணமான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாடு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை அவர்கள் பாருங்கள், இரண்டு பேருமாக சேர்ந்து போய் அங்கே அப்பல்லோவை தேவனுக்கு எடுத்த காரியங்களிலே அவர்கள் உபதேசித்தார்கள், அவனை திடப்படுத்தினார்கள். அவன் ஏற்கனவே பழைய உடன்படிக்கை குறித்து தெளிவாக தெரிந்தவன், அவனை புதிய உடன்படிக்கை சத்தியத்தில் வழி நடத்தினார்கள். கணவனும் மனைவியுமாக இணைந்து அந்த தேவ பணியை செய்தார்கள். ஆக்கில்லா பிரிக்கில்லா. அதே போல பேதுரு எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கூட, பேதுரு தன்னுடைய மனைவியாகிய ஒரு சகோதரி தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் ஊழியம் செய்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இதுதான் இந்த ஐக்கியம் தேவை. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க முடியும், சாராள் தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொன்னதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த கூட்டுவதும் குறைப்பதும் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்திலே முதல் புஸ்தகமாகிய அந்த 5 புத்தகங்கள் இருக்கிறதே, ஆதியாகமம், யாத்திராகமம், அதிலே 5வது புத்தகம் உபாகமத்திலே 4:2 உபாகமம் 4:2 அடுத்ததாக ஏகதேசம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நடுப்பகுதியாக இருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 30:6 நீதிமொழிகள் 30:6 அதே போல் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 22:18-19 வெளிப்படுத்துதல் 22:18-19 பாருங்கள். இந்த 3 புத்தகங்களிலுமே கூட்டாதே குறைக்காதே என்கிறதான ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அதுதான் பாவத்தினுடைய முதல் படியாக காணப்படுகிறது. கூட்டுவதும் குறைப்பதும் தான் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்யக்கூடிய முதல் படியாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளிடம் அன்பு இருந்திருந்தால் ஏவாள் தன் மூத்த மகன் காயினுக்கு சரியான போதனை கொடுத்திருப்பாள். சபிக்கப்பட்ட நிலத்தின் கனியை கொடுக்காதே என புத்தி சொல்லியிருப்பாள். ஏற்கனவே பூமி சமீக்கப்பட்டிருக்கிறது, அந்த சபிக்கப்பட்டதான கனியை நீ கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? தீத்து 2:4-5 நான் வாசித்தோமே, அந்த ஏவாளுக்கு தன்னுடைய புருஷன் மேலும் அன்பு இல்லை, பிள்ளைகளிடத்திலும் அன்பு இல்லை, எனவே அவள் காயினுக்கு சரியான போதனையை கொடுக்கவில்லை. பார்த்திருக்கிறா? மீண்டும் ஒரு சாபம் புருஷனுக்கு அப்புறம் அந்த காயின் என்கிற அந்த பிள்ளைக்கு ஏவாள் மூலம் கிடைத்தது. மறுபடியும் அவன் சபிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் 2 தீமோத்தேயு 1:5 வாசித்தோம் என்றால், 2 தீமோத்தேயு 1:5 பாட்டி லோவிசாலும் தாய் ஐனிக்கையாலும் அங்கே தீமோத்தேயுவை பரிசுத்த வேத எழுத்துக்களிலே பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லோவிசாலும் ஐனிக்கையாலும், ஒருவேளை கணவனார் ஒரு கிரேக்கனாக இருந்ததுனாலே அவர் ஒரு வியாபாரியாக இருந்திருப்பார், ஒருவேளை இருந்திருக்கலாம். அவர் வெளி ஊர்களுக்கு வியாபாரத்து நிமித்தமாக அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே இங்கே பாட்டி அம்மாவும் தாயும் அந்த பணியை எடுத்துக்கொள்கிறார்கள். வேத வசனத்தை, பரிசுத்த வேத எழுத்துக்களை அந்த மகன் தீமோத்தேயுக்கு போதிக்கிறத நாம் வாசிக்கிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் சமமாய் நாம் காணப்படுகிறோம். எனவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேச நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். கூட்டி குறைத்து பேசுவது பாவத்தினால் உண்டாயிருக்கும். அது ஏவாளின் வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சாபத்தை கொண்டு வரும். இதற்காகத்தான் பெண்கள் தன் கணவரை தவிர வேறு புருஷரின் பேச்சை கேட்கக்கூடாது, வேறு ஆண்கள் இருக்கும் கூட்டத்தில், அதாவது சபையில் பெண்கள் பேசக்கூடாது, அவர்களுக்கு தங்கள் புருஷரிடமிருந்தே காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நீதியை தேவன் உருவாக்கினார். முந்தின ஆதாம் ஏவாளிடமிருந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டான் என்பதிலிருந்து நடைபெற்ற பாவச் செயலுக்கு ஆதாமும் பிரதானமான உடந்தை என்பது தெளிவாகிறது. ஏவாளின் மேல் ஆதாமின் கட்டுப்பாடு இல்லை. ஒருவேளை ஆதாம் போதித்திருந்தால் அந்த போதனையிலே ஒரு நேர்த்தி இல்லை, ஒரு எச்சரிப்பு இல்லை. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிலே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசக்கூடியதான வார்த்தைகளை கூட்டி குறைத்து பேச வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுவோம். பரிசுத்த வேத எழுத்துக்கள் எதை பேசுகிறதோ அதை மாத்திரமே நாம் பேசுவோம். ஒருவன் போதித்தால் வேத வசனங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே காணப்படுவோம். ஏவாளை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே நடந்ததான
சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிற்காலத்தில் பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக அப்போஸ்தலருக்கும் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கும் இன்று வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு உபதேசத்தை, மீண்டும் மறுபடியும் அந்த பாவம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நம்ம எச்சரிக்கிற வார்த்தைகளாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து வேதவசனங்களை கூட்டாமல் குறைக்காமல் அதை பகுத்து போதித்து நாமும் சரியான பாதையிலே செல்லுகிறவர்களாக, மற்றவர்களுக்கும் அந்த லகுவான சுமையை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, மற்றவர்களையும் கிறிஸ்துக்குள் வழிநடத்துகிறவர்களாக, இப்படியாக கிறிஸ்துவின் அன்பின் பூர்ண பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுவோம். தேவன்தாமே கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். எங்களுடைய அலைபேசி எண் 990-440-6845. வருகின்ற நாட்களிலே இன்னும் பல விஷயங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய நாம மகிமைக்காக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சிந்திப்போம். தேவன்தாமே அதற்கு உதவி செய்வாராக. தங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம்.